கர்த்தருக்கும் நமக்கும் இடையில் வருவது பாவம். கர்த்தரை வைக்க வேண்டிய இடத்தில் நாம் எதை வைத்திருக்கிறோம்? நாம் நம்முடைய ஆயுகத்தை வைத்திருக்கலாம், அல்லது நம்மளுடைய ஜாப் வைத்திருக்கலாம், நம்மளுடைய தொழில் வைத்திருக்கலாம். அப்படி வைக்கும்போது அதுதான் விக்கிரகம். விக்கிரக ஆராதனையை கர்த்தர் வெறுக்கிறார். நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள், கர்த்தருக்கும் நமக்கும் இடையில் வருவது பாவம். கர்த்தரை வைக்க வேண்டிய இடத்திலே வேறு எதை வைத்தாலும் அது விக்கிரகம். கவுண்டர்ஃபீட் காட்ஸ் அப்படின்னு பாருங்க. காட், மெய்யான தேவன், கவுண்டர்ஃபீட் காட், எச்சரிக்கையாக இருப்போம். நோவாவினுடைய பேழை கிறிஸ்துவினுடைய சிலுவைக்கு அடையாளமாக இருக்கிறது. இன் கிரைஸ்ட், கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறோமா கிறிஸ்துவுக்கு வெளியே வாழ்கிறோமா? நோவாவின் பேழைக்கு உள்ளதாக வாழ்க்கை, நோவாவிற்கு பேழைக்கும் வெளியில் உள்ள தண்ணீருக்கும் இடையில் இருந்தது ஒரு மரம், வுட், கிராஸ் என்று சொல்லலாம். இன் கிரைஸ்ட் வாழ்க்கை, அவுட் ஆஃப் கிரைஸ்ட் டெத். தனி மனித சுதந்திரம், தனி மனித ஒழுக்கம், தனி மனித விருப்பம். உலகம், மாமிசம், பிசாசுக்கு விரோதமாக நாம் பரிசுத்தம் என்ற பவுண்டரி போடணுங்க. ஏன்னா ஒரு மனிதன் ஒரு முறை பிறந்தால் இரண்டு முறை மரிக்கிறான். முதல் மரணம் உலகத்தை விட்டு கடந்து செல்வது, இரண்டாவது மரணம் நித்திய மரணம். இரண்டு முறை பிறக்கின்ற மனிதன் ஒரே முறைதான் மரிக்கிறான். ஏனென்றால் ஒரு முறை மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே எபிரேயர் 9:27 நாம் பார்க்கலாம். இந்த டிஜிட்டல் வேர்ல்டுல கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். நாம் கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்கிறோமா? கொஞ்சம் கவனிச்சு பார்ப்போம். நம்மளுடைய இமெயில் எப்படி இருக்கு? நம்மளுடைய டெக்ஸ்ட் மெசேஜஸ் எப்படி இருக்கு? என்ன மாதிரியான ஃப்ரெண்ட்ஷிப் நமக்கு இருக்கு? கர்த்தருடைய சமூகத்திலே நாம் நம்ம ஒரு ஒப்பிட்டு பார்க்கலாம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின்படி எங்களை உயிர்ப்பியும் என்று கர்த்தரை நோக்கி நாம் கேட்போம். மீட்பின் சத்தியங்கள் அறிவிக்கப்பட வேண்டும். முதல்ல மீட்பு, முதல்ல டெலிவரன்ஸ், எவாஞ்சலிசம், அதுதான் ஆண்டவருடைய அன்பு, அவருடைய மீட்பு. இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். அடுத்த வசனம், குமாரனாகிய அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவம் மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. மீட்பின் சத்தியங்களை நாம் அறிந்தவர்கள் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? உலகத்தில் இருந்தாலும் நாம் உலகத்தார் அல்ல. நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே அழைக்கப்பட்டாய். இது கடந்து ஓடுகிற வாழ்க்கை. கிறிஸ்துவின் நீதி நமக்கு நீதி, கிறிஸ்துவின் சிந்தை நம்முடைய சிந்தையாகட்டும். நம்முடைய பழக்கம், பேசும் முறை கண்ணியம் குறையாமல் பேச கற்றுக்கொள்வோம். குணநலன்கள் எப்படி இருக்கிறது? என்ன ஓட்டங்கள் எப்படி இருக்குது? எதை படிக்கிறோம்? ஒரு உறவுகளிலே கிறிஸ்துவின் சிந்தை இருக்கிறதா? செயல்முறைகள் எப்படி இருக்கிறது? சூழ்நிலைகள் எப்படி மாறினாலும் நாம் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு மாறுகிறோமா, அல்லது சூழ்நிலைகளை நமக்கு ஏற்றமாறு கர்த்தர் மாற்றும் வரைக்கு காத்திருக்கிறோமா? என்ன செய்கிறோம்? நம்ம நட்பு எப்படி இருக்கிறது? ஐக்கியம் யார் கூட இருக்கிறோம்? யாரோடு பங்குதாரர்களாக இருக்கிறோம்? கர்த்தரோடு நாம் இருப்போங்க. நம்முடைய பார்வைகள் செய்கிற எல்லாம் ஆண்டவர் அப்ரூவ் பண்ணுவாரா? Would God approve for this? நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நேரத்திற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, உம்முடைய கிருபைகள் எங்க கூட இருக்கிறபடியால் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த நேரத்தில் உம்முடைய சமூகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். நீர் எங்களுக்கு செவி கொடுக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. உடைய வேதத்தின் அதிசயங்களை நாங்கள் பார்க்கும்படிக்கு எங்கள் இருதயத்தின் கண்களை திறந்தரலும் ஐயா. எங்களோடு கூட பேசுங்க.
எங்களோடு கூட மட்டுமல்ல கர்த்தாவே, இந்த வசனங்களை கேட்க போகிறவர்கள் ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. கர்த்தாவே, இந்த வசனங்களை அவர்களுடைய வாழ்க்கையிலே பயன்படுத்தி உங்களுடைய ராஜ்யம் கட்டப்பட இந்த வசன விதைகளை இயேசுவின் நாமத்திலே நாங்கள் விதைக்கிறோம் சுவாமி. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு ராஜாவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். ஆமென். ஆமேன். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 14 அதிகாரம் வசனங்கள் 12 முதல் 20 வரைக்கும் யாராவது ஒரு வாசியுங்கள். எசேக்கியேல் 14 அதிகாரம் வசனம் 12 முதல் 20 வரைக்கும். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர் மனுபுத்திரனே, ஒரு தேசம் எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணி கொண்டிருந்து பாவம் செய்தால், நான் அதற்கு விரோதமாக என் கையை நீட்டி அதில் அப்பம் என்னும் ஆதரவு கோலை முறித்து அதன் பஞ்சத்தை அனுப்பி மனுஷரையும் மிருகங்களையும் அதில் இராதபடிக்கு நாசம் பண்ணுவேன். அப்பொழுது நோவா, தானியேல், யோபு ஆகிய 3 புருஷரும் அதன் நடுவில் இருந்தாலும் அவர்கள் தங்கள் நீதியினால் தங்கள் ஆத்மாக்களை மாத்திரம் தப்புவிப்பார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். நான் தேசத்தில் துஷ்ட மிருகங்களை அனுப்ப அம்மிருகங்களின் நிமித்தம் ஒருவரும் அதன் வழியாய் நடக்கக்கூடாதபடி பெருமையும் பாழாகும் போது அந்த 3 புருஷரும் அதன் நடுவில் இருந்தாலும் தாங்கள் மாத்திரம் தப்புவார்களே அல்லாமல் குமாரரையாகிலும் குமாரத்தியாகிலும் தப்புவிக்க மாட்டார்கள். தேசமும் பாழாய் போகும் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்பதை கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். அல்லது நான் அந்த தேசத்தின் மேல் பட்டயத்தை வரப்பண்ணி, பட்டயமே தேசத்தை உருவாப்போ என்று சொல்லி அதிலுள்ள மனுஷரையும் மிருகங்களையும் நாசம் பண்ணும்போது அந்த 3 புருஷரும் அதன் நடுவில் இருந்தாலும் தாங்கள் மாத்திரம் தப்புவார்களே அல்லாமல் குமாரரையாகிலும் குமாரத்தியராலும் தப்புவிக்க மாட்டார்கள் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்பதை கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். அல்லது நான் அந்த தேசத்தில் கொள்ளை நோயை அனுப்பி அதிலுள்ள மனுஷரையும் மிருகங்களையும் நாசம் பண்ணும்படி அதன் மேல் இரத்த பலியாக என் உக்கிரத்தை ஊற்றும் போது நோவாவும் தானியேலும் யோபும் அதன் நடுவில் இருந்தாலும் அவர்கள் தங்கள் நீதியினால் தங்கள் ஆத்மாக்களை மாத்திரம் தப்புவிப்பார்களே அல்லாமல் குமாரனையாகிலும் குமாரத்தியாகிலும் தப்புவிக்க மாட்டார்கள் என்று ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்பதை கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். ஆமென். ஆமென். நன்றி பிரதர். இந்த வசனங்களிலே நாம் பார்க்கும்போது 3 இடங்களிலே 3 புருஷர்களை பற்றி நாம் பார்க்கிறோம். நோவா, தானியேல், யோபு. நோவாவின் வாழ்க்கை ஆதியாகமம் 6 அதிகாரத்திலே இருக்கிறது. தானியேலுடைய வாழ்க்கை தானியேல் புஸ்தகத்திலே 1 அதிகாரத்திலிருந்து நாம் பார்க்கலாம். யோபுவினுடைய வாழ்க்கை யோபு புஸ்தகத்திலே நாம் பார்க்கலாம். ஒரு தேசம் கர்த்தருக்கு விரோதமாக துரோகம் பண்ணி கொண்டே இருந்து பாவம் செய்யும் போது கர்த்தர் அதற்கு விரோதமாக அவர் கையை நீட்டி அதில் ஆதரவு கோலை முறித்து அதில் பஞ்சத்தை அனுப்பி மனுஷரையும் மிருகங்களையும் அதில் இராதபடிக்கு செய்யும் போது இந்த 3 பேர் அவர்கள் மாத்திரம் அவர்களை ஆத்துமாக்களை காப்பாற்றிக் கொள்ளுவார்கள் என்று இந்த வசனங்களிலே எழுதப்பட்டிருக்கிறது. நாம் புதிய ஏற்பாட்டு காலத்திலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பாடுகள், உபத்திரவங்கள், சிலுவை மரணம் எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்காக ஏற்றுக்கொண்டு பாவங்களை சுமந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கி வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து பரிசுத்த ஆவியானவர் நம் கூட வாசம் பண்ணக்கூடிய நாட்களிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்போ இந்த 3 பேருடைய வாழ்க்கையையும் நாம் பார்த்து
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிந்தை நம்மிலே காணப்படுகிறதா என்று இந்த நேரத்திலே சிறிது நேரம் நம்மை நாமே சோதித்து பார்க்கலாம். நோவாவின் வாழ்க்கையை நாம் எடுத்துக்கொண்டால் ஆதியாகமம் 6வது அதிகாரத்திலே நோவாவினுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கலாம். அதிலே நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. 6வது அதிகாரம் 8வது வசனம். 9வது வசனத்தில் பார்க்கும்போது நோவாவின் வம்ச வரலாறு, இது வந்து கதை அல்ல, இது வந்து வம்ச வரலாறு. வார்த்தைகளை நன்றாக கவனியுங்கள். நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். நோவா தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்தான். ஆண்டவரோடு சஞ்சரித்து கொண்டிருந்த ஒரு மனுஷன். அப்போ முழு திட்டமும் தேவனிடத்திலிருந்து அவருக்கு கொடுக்கப்படுகிறது. என்ன திட்டம்? ஒரு பெரிய ஒரு பேழையை செய்து அதிலே நீயும் உன் குடும்பத்தினரும் போய் அதிலே நான் சொல்லும் நாள் அளவும் அதிலே இருங்கள் என்று ஆண்டவர் நோவாவுக்கு கட்டளையிட்டதை நாம் ஆதியாகமம் 6வது அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். நோவா தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்தான். நோவா தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடியெல்லாம் செய்தான். அதுல என்ன அப்படின்னா, நீங்க வசனத்தை நீங்க அப்படி பார்க்கும்போது, இப்போ கொரோனா நடந்துட்டே இருக்கிற மாதிரி இருக்கு பாருங்க. 7வது அதிகாரம் 19வது வசனம் பாருங்க. ஜலம் பூமியின் மேல், ஜலம்னா தண்ணீர், பூமியின் மேல் மிகவும் அதிகமாய் பெருகினதினால் வானத்தின் கீழ் எங்கும் உள்ள உயர்ந்த மலைகளெல்லாம் மூடப்பட்டன. மூடப்பட்ட மலைகளுக்கு மேலாய் 15 முழ உயரத்திற்கு ஜலம் பெருகிற்று. கூடிக்கிட்டே இருக்கு பாருங்க, கூடிக்கிட்டே இருக்கு. ஆனாலும் கர்த்தருடைய கிருபை நோவாவுக்கு கிடைத்தபடியினால் அவனும் அவன் குடும்பமும் காக்கப்பட்டது. நோவா அப்படியே செய்தான். தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் செய்தான். 7வது அதிகாரத்தில் 5வது வசனம் பார்க்கும்போது நோவா தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடியெல்லாம் செய்தான். நாம் கர்த்தருடைய கட்டளையை செய்யும்போது கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையை கொண்டு வருகிறோம். நோவாவினுடைய பேழை கிறிஸ்துவினுடைய சிலுவைக்கு அடையாளமாக இருக்கிறது. இன் கிரைஸ்ட், கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறோமா கிறிஸ்துவுக்கு வெளியே வாழ்கிறோமா? நோவாவின் பேழைக்கு உள்ளதாக வாழ்க்கை நோவாவிற்கு பேழைக்கும் வெளியில் உள்ள தண்ணீருக்கும் இடையில் இருந்தது ஒரு மரம், வுட், கிராஸ் என்று சொல்லலாம். இன் கிரைஸ்ட் வாழ்க்கை, அவுட் ஆஃப் கிரைஸ்ட் டெத். நாம் கவனமாக இருப்போம். நாம் இப்ப எங்க இருக்கோம் நாம் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். அடுத்ததாக தானியேல் புஸ்தகத்திலே 1வது அதிகாரம் எடுத்தா நாம் பார்க்கலாம். தானியேலுடைய சரித்திரத்தை நாம் பார்க்கும்போது அவருக்கும் அந்த ரெசியூமே இருக்கு பாருங்க. ரெசியூமேனா சிவி. அவருக்கு அவருக்கு இன்னொரு கவிதை நடையில சொல்லணும்னா, தானியேல், அனனியா, மிஷாவேல், அசரியா, பெயர்கள் மாற்றப்படலாம், மனதை யாரும் மாற்ற முடியாது, இடம் மாறினாலும் இயல்பு மாறுமோ? தானியேல், அனனியா, மிஷாவேல், அசரியா, அவங்க வச்ச பெயர் பாருங்க, பெல் பெஷாத்சார், சாத்ராக், மேஷாக், அபேத்நேகோ. பெயர்கள் மாற்றப்பட்டாகிவிட்டது. அவருடைய ரிசுமே பார்ப்போம். ராஜகுல மக்கள், துரை மக்கள், மாசு இல்லாதவர்கள், அழகானவர்கள், சகல ஞானத்திலும் தேறினவர்கள், அறிவில் சிறந்தவர்கள், கல்வியில் நிபுணர், ராஜாவின் அரண்மனையில் சேவிக்கத்தக்க திறமையுள்ளவர்கள், சில வாலிபரை கொண்டு வர கல்தேயரின் எழுத்தையும் பாஷையையும் கற்றுக் கொடுக்கவும். பாருங்க, புதிய எழுத்துக்கள், புதிய பாஷை, ஆனாலும் அந்த கர்த்தருடைய பிரசன்னம் அவர்களோடு கூட இருக்கிறது. அப்போ அது மாதிரி இவங்களுக்கு ஸ்கில் செட் இருக்கு பாருங்க, இவங்களுடைய எபிலிட்டி. இவர்களை கல்தேயருடைய எழுத்தையும் பாஷையையும் கற்றுக்கொள்ள பிரதானிகளின் தலைவனுக்கு கட்டளையிட்டான். இது வந்து ராஜ கட்டளை. அந்த கட்டளைகள் மீறப்படக்கூடாது. அந்த காலத்துல அவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருந்திருக்காங்க. ஆண்டவர் ஒப்பு கொடுத்தார். இந்த 4 பேரையும்
அந்த இடத்திலே பெயர்கள் மாற்றப்பட்டன, மொழி மாற்றப்பட்டது, எழுத்துக்கள் மாற்றப்பட்டது, இடம் பெயர்ச்சி நடந்தது. ஆனால் எதுவுமே அவர்களுக்கும் கர்த்தருக்கும் உள்ள உறவை தொடவே முடியல. பாருங்க நாம் எப்படி இருக்கிறோம். புதிய இடத்திலே கர்த்தர் நமக்கு புதிய கிருபைகளை தந்து கொண்டிருக்கிறார். புதியதாக ஒவ்வொரு ப்ராஜெக்ட் செய்யும் போதும் கர்த்தருடைய கிருபைகள் இருக்கிறது. நாம் தனிப்பட்ட வாழ்க்கையை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். 5வது அதிகாரம் பாருங்க, தானியேல் புத்தகத்துல 5வது அதிகாரம் 1036வது பக்கம் முதல் வசனத்துல விருந்து நடக்கிறது. 3வது வசனத்துல குடிச்சாங்க. 4வது வசனத்துல பாத்தீங்கன்னா அவர்கள் திராட்சரசம் குடித்து பொன்னும் வெள்ளியும் வெண்கலமும் இரும்பும் மரமும் கல்லுமாகிய தேவர்களை புகழ்ந்தார்கள். இது எப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில வந்து விக்கிரக ஆராதனைகள் இல்லாமல் இருக்கலாம். நல்லா கவனிங்க, நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு வெண்கலத்திலேயோ வெள்ளியிலேயோ பொன்னிலேயோ ஒரு சிலையை வைத்து நாம் வழிபடாமல் இருக்கலாம். ஆனால் அது மட்டும் விக்கிரக ஆராதனை அல்ல, கர்த்தருக்கும் நமக்கும் இடையில் வருவது பாவம். கர்த்தரை வைக்க வேண்டிய இடத்தில் நாம் எதை வைத்திருக்கிறோம், நாம் நம்முடைய ஆய்வகத்தை வைத்திருக்கலாம், அல்லது நம்முடைய ஜாப் வைத்திருக்கலாம், நம்மளுடைய தொழில் வைத்திருக்கலாம். அப்படி வைக்கும் போது அதுதான் விக்கிரகம். அந்த விக்கிரக ஆராதனையை கர்த்தர் வெறுக்கிறார். நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள், கர்த்தருக்கும் நமக்கும் இடையில் வருவது பாவம். கர்த்தரை வைக்க வேண்டிய இடத்திலே வேறு எதை வைத்தாலும் அது விக்கிரகம், கவுண்டர்ஃபீட் காட்ஸ் அப்படின்னு பாருங்க. காட் மெய்யான தேவன், கவுண்டர்ஃபீட் காட், எச்சரிக்கையாக இருப்போம். அப்போ அந்த கருகலான சத்தியங்களை நாம் படிக்கும் போது கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு அதை விளக்கி கொடுக்கிறார். அதுல பாருங்க 6வது வசனத்துல பயந்தான் ராஜா, இடுப்பின் கட்டுகள் தளர்ந்தது, அவனுடைய முழங்கால்கள் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொண்டது. அப்போ ராஜாவின் சத்தம் கேட்கப்படுகிறது. ராஜாத்தி குயின் வந்து பாக்குறாங்க. ராஜாத்தி 10வது வசனம் கேள்விப்பட்டு விருந்து சாலைக்குள் பிரவேசித்தாள். ஒரு புருஷனுங்க, ஒரே புருஷன், சிடி ஆஃப் டேனியல் ரெசியூமே. 11வது வசனம் பாருங்க, உம்முடைய ராஜ்யத்திலே ஒரு புருஷன் இருக்கிறான், அவனுக்குள் பரிசுத்த தேவர்களுடைய ஆவி இருக்கிறது, உம்முடைய பிதாவின் நாட்களில் வெளிச்சமும் விவேகமும் தேவர்களின் ஞானத்திற்கு ஒத்த ஞானமும் அவனிடத்தில் காணப்பட்டது. அப்போ அந்த டேனியலுடைய லைஃப் ஸ்டைல் எப்படி வித்தியாசப்பட்டு காணப்பட்டிருக்கு பாருங்க. இதே இந்த காலத்துல நம்மகிட்ட இன்டர்நெட் இருக்கு, கையில போன் இருக்கு, ஆபீஸ்ல போன் இருக்கு, தனி ரூம் இருக்கு, இன்டர்நெட் கனெக்ஷன், லேப்டாப், எல்லா ஃபெசிலிட்டிஸும் நம்மகிட்ட கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அந்த காலத்திலே குதிரைகள் இருந்திருக்கலாம், குதிரைகள்ல வந்து கையில கொண்டு போறதுக்கு அஞ்சல்காரர்கள் இருந்திருக்கலாம். அப்போ ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன்ல எவ்வளவு பிரச்சனைகள் இருந்திருக்கும். அதையும் தாண்டி அவர் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரம், ஆண்டவருடைய சமூகத்திலே செலவழிக்க வேண்டிய அந்த ஆண்டவருக்கு கொடுக்கக்கூடிய கனம், நான் கர்த்தரானால் என்னுடைய கனம் எங்கே என்று கர்த்தர் கேட்கிறார். நாம் கவனமாக இருப்போம். அடுத்ததாக 13வது வசனத்துல பாருங்க ராஜாவின் பேச்சு. அப்புறம் 17வது வசனம் வந்ததுல தானியேலின் பதில் இருக்கிறது. 17வது வசனத்துல உங்களுடைய பரிசுகளை வேறொருவனுக்கு கொடும். இப்படி பாருங்க எவ்வளவு தைரியம். கர்த்தரோடு நாம் இருக்கும்போது எந்த மனிதனும் ஆண்டவருக்கு விரோதமாக நமக்கு ஒன்றுமே செய்ய முடியாது. இதான் நீங்க வந்து கிறிஸ்துவின் சிந்தையோடு நீங்கள் வாழும்போது உங்களுடைய வாழ்க்கை அரோமா ஆஃப் கிரைஸ்டாக இருக்கும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமே இல்லை. உம்முடைய பரிசுகளை வேறொருவனுக்கு கொடும், இந்த எழுத்தை நான் ராஜாவுக்கு வாசித்து அதன் அர்த்தத்தை தெரிவிப்பேன். அப்போ அந்த எழுத்து என்ன அப்படின்னா, மெனே மெனே தெக்கேல் உப்பார்சென், தேவன் உன் ராஜ்யத்தை மட்டிட்டு அதற்கு முடிவுண்டாக்கினார், தராசிலே நெருக்கப்பட்டு குறைய காணப்பட்டாய், உன் ராஜ்யம் பிரிக்கப்பட்டு மேதியர்க்கும் பெர்சியருக்கும் கொடுக்கப்பட்டது அப்படின்னு எழுதியிருக்கு பாருங்க. கொடுக்கப்பட்டது, இந்த ராஜா செய்த தவறு ஆண்டவருக்கும்
விரோதமான காரியங்கள் நடந்தது. அப்போ அந்த இடத்திலே கர்த்தருடைய நியாய தீர்ப்பு வருகிறது. இப்போ கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு நியாய தீர்ப்பு இல்லை. ஆனால் நாம் மீண்டும் மீண்டும் தெரிந்து அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியில் நாசமடைவான். கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, தனி மனித சுதந்திரம், தனி மனித ஒழுக்கம், தனி மனித விருப்பம், உலகம் மாமிசம் பிசாசுக்கு விரோதமாக நாம் பரிசுத்தம் என்ற பவுண்டரி போடணுங்க. ஏன்னா ஒரு மனிதன் ஒரு முறை பிறந்தால் இரண்டு முறை மரிக்கிறான். முதல் மரணம் உலகத்தை விட்டு கடந்து செல்வது, இரண்டாவது மரணம் நித்திய மரணம். இரண்டு முறை பிறக்கின்ற மனிதன் ஒரே முறைதான் மரிக்கிறான். ஏனென்றால் ஒரு முறை மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே எபிரேயர் 9:27 நாம் பார்க்கலாம். இந்த டிஜிட்டல் வேர்ல்டுல கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். நாம் கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்கிறோமா? கொஞ்சம் கவனிச்சு பார்ப்போம். நம்மளுடைய இமெயில் எப்படி இருக்கு? நம்மளுடைய டெக்ஸ்ட் மெசேஜஸ் எப்படி இருக்கு? என்ன மாதிரியான ஃப்ரெண்ட்ஷிப் நமக்கு இருக்கு? கர்த்தருடைய சமூகத்திலே நாம் நம்ம ஒரு ஒப்பிட்டு பார்க்கலாம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின்படி எங்களை உயிர்ப்பியும் என்று கர்த்தரை நோக்கி நாம் கேட்போம். அடுத்ததாக யோபுவுடைய வாழ்க்கையை பற்றி நாம் பார்ப்போம். யோபுவுடைய ரெஸ்யூமே பார்த்தீங்கன்னா அவருடைய சிவி, யோபு உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமா இருக்கிறான். பழைய ஏற்பாட்டில் 634 பக்கத்தில் இருக்கு. தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமா இருந்தான். நாம் எப்படி இருக்கிறோம்? 9 பார்த்தீங்கன்னா, அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரதித்திரமாக யோபு விருதாவாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான்? நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலையடைக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியையை ஆசீர்வதித்தீர், அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. ஆனாலும் உம்முடைய கையை நீட்டி அவனுக்கு உண்டானவை எல்லாம் தொடுவீரானால் அப்பொழுது அவன் உமது முகத்திற்கு எதிரே உம்மை தூஷிக்கானோ பாரும் என்றார். கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவனுக்கு உண்டானவைகளை எல்லாம் உன் கையில் இருக்கிறது, அவன் மேல் மாத்திரம் உன் கையை நீட்டாதே என்றார். அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சன்னதியை விட்டு புறப்பட்டு போனான். பாருங்க, அப்போ யோபு வந்து விருதாவாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான்? ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லிதான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சாத்தான் குறை சொல்லும் போது ஆண்டவர் யோபை பத்தின சர்டிபிகேட் எவ்வளவு அழகாக யோபுவை நடத்துகிறார் பாரு. வரிசையாக 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 ஒவ்வொரு நெகட்டிவ்க்கு மேல நெகட்டிவ் ஒன்றொன்றாக ஒன்றொன்றாக ஒரு அப்பதான் நடந்துட்டே இருக்கும். அடுத்து ஒண்ணு அடுத்து ஒண்ணு. அப்புறம் 20 22 வரைக்கும் பாத்தீங்கன்னா, அப்பொழுது யோபு எழுந்திருந்து தன் சால்வையை கிழித்து தன் தலையை சிரைத்து தரையிலே விழுந்து பணிந்து, நிர்வாணியாய் என் தாயின் கற்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்திற்கு திரும்புவேன், கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றான். இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. நன்றாக கவனியுங்கள், யோபு வாழ்ந்த காலங்களிலே கர்த்தருடைய வேதம் கிடையாதுங்க. எழுதப்பட்ட வேதம் முதல் 5 மோசேயின் காலத்தில் எழுதப்பட்டது. இந்த யோபுனுடைய சரித்திரம் எழுதப்பட்டது அதற்கு பின்பதாக. அப்படி என்றால் யோபு கர்த்தருடைய வேதத்தை வாசித்ததில்லை. ஆனால் கர்த்தருடைய வேதத்தில் யோபுவை பற்றி சரித்திரத்தை ஆண்டவர் எழுதி வைத்தார். எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. நாம் எப்படி இருக்கிறோம்? பாவம் செய்கிறோமா? தேவனை பற்றி குறை சொல்லுகிறோமா? 2:3 உத்தமத்திலே உறுதியாயிருந்தான். அடுத்தது தொடுவீரானால் பாருங்க, 5 பாருங்க, 4:5 நீ தொடுவீரானால். 6 பிராணனை மாத்திரம் தப்ப விடு, ஆண்டவர் வந்து சொல்றாரு.
ஏழாவது வசனம், அவனை வந்து கொடிய பருக்களால் யோபின் உள்ளங்கால் தொடங்கி அவன் உச்சந்தலை மட்டும் கொடிய பருக்களால், பிசிக்கல் மென்டல் எமோஷனல். பாருங்க எப்படி சாட்டனிக் பிஹேவியர் பாருங்க. யோபுக்கு விரோதமாக ஒரு சைக்கோபேத், ஒரு சோசியோபேத் மாதிரி ஒன்றொன்றாக ஒன்றொன்றாக வார்த்தைகளால் அவனுடைய பிள்ளைகள் மறிக்கிறார்கள். அவனுக்கு அவ்வளவு சொத்துக்கள் எல்லாம் போய்விட்டது, உடலெல்லாம் பருக்கள். அப்போ மனைவி, உறுதியாய் நிற்கிறீரோ? பத்தாவது வசனம், நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ? இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. நல்லா கவனிங்க, உதடுகளினால், உதடுகள்னா நாவு, பேசுறது. பேசுறது எங்க இருந்து வருது? பிரெயின்ல இருந்து வருது, நம்மளுடைய எண்ணங்கள், சிந்தனைகள். சிந்தனைகள் சரியாக இருக்குமானால் நம்முடைய வார்த்தைகள் சரியாக வருங்க. சிந்தனைகள் கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் நம்ம சிந்தனையை காத்துக்கொள்ளுவோம். 42வது அதிகாரத்துல சொல்றாரு யோபு, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்று அறிந்திருக்கிறேன். அதே மனைவியோடு வாழ்ந்து இன்னும் 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் பிறந்தார்கள். அதில் அதே மனைவியோடுங்கிறத அண்டர்லைன் பண்ணிக்கோ, மன்னிப்பு. அந்த மனைவியை மன்னித்து அதே மனைவியோடு வாழ்ந்து பிள்ளைகளை பெற்று இந்த உலகத்திலே நிறைவாய் வாழ்ந்து தேவனுடைய ராஜ்யம் சென்றடைந்தார். நாம் எப்படி இருக்கிறோம்? 3 பேருடைய வாழ்க்கையை பார்த்தோம். நோவாவின் வாழ்க்கை, தானியேலின் வாழ்க்கை, யோபுவின் வாழ்க்கை. அடுத்ததாக நாம் கிறிஸ்துவின் சிந்தைக்குள்ளாக நாம் நம்முடைய எண்ணங்களை திருப்புவோம். பிலிப்பியர் 2வது அதிகாரம் 5வது வசனம் பார்த்தீங்கன்னா, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. நாம் எப்படி இருக்கிறோம், நம்முடைய சிந்தைகள் எப்படி இருக்கிறது என்பதை நாம் கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம். கிறிஸ்துவின் சிந்தை, கிறிஸ்துவனுடைய வசனத்தின் அடிப்படையிலே நம்முடைய வாழ்க்கை. அப்போ இந்த வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையிலே எப்படியாக செயலாற்றுகிறது என்பதை நாம் கொஞ்சம் கவனித்து பார்க்கலாம். இப்போ அடுத்ததாக கொலோசையர் 2வது அதிகாரம் 14 முதல் 15 வரைக்கும் கிறிஸ்து நமக்காக என்ன செய்தார் என்பதை நாம் இதிலே பார்க்கலாம். நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துறைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் வெற்றி சிறந்தார். வெற்றி சிறந்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், ரைட்? நம்ம யோசிச்சு பாருங்க, கிறிஸ்துவுக்குள் நாம் இருக்கிறோமா? கிறிஸ்துவுக்குள் இருந்தால் நமக்கு வாழ்க்கை உண்டு. எப்படி நோவாவும் அவனுடைய குடும்பத்தினரும் பேழைக்குள்ளாக காக்கப்பட்டார்களோ, அதுபோல கிறிஸ்துவுக்குள் இருக்கிற குடும்பங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக காக்கப்படும். கொலோசையர் 1வது அதிகாரம் 13வது வசனம், விடுதலையை பற்றி இந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம். இருளின் அதிகாரத்தினின்று முதல்ல டெலிவரன்ஸ், மீட்பின் சத்தியங்கள் அறிவிக்கப்பட வேண்டும். முதல்ல மீட்பு, முதல்ல டெலிவரன்ஸ், எவாஞ்சலிசம். அதுதான் ஆண்டவருடைய அன்பு, அவருடைய மீட்பு. இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். அடுத்த வசனம், குமாரனாகிய அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவம் மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. மீட்பின் சத்தியங்களை நாம் அறிந்தவர்கள் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? உலகத்தில் இருந்தாலும் நாம் உலகத்தார் அல்ல, நித்திய ஜீவனை பற்றிக்குள், அதற்காகவே அழைக்கப்பட்டாய். இது கடந்து ஓடுகிற வாழ்க்கை. உலகத்தில் இருந்தாலும் நாம் உலகத்தார் அல்ல. சரியான உதாரணம், மீன் கடலில் இருந்தாலும் உப்பாக இருப்பதில்லை. இதை நாம் கொஞ்சம் கவனத்திற்கு கொள்ளலாம். உலகத்திற்கு இடம் கொடுக்க வேண்டாம், நம் மூலமாக கிறிஸ்துவின் நறுமணம் வீச வேண்டும். ஆண்டவருடைய திட்டத்தை நிறைவேற்ற நம்முடைய அர்ப்பணிப்பு மிக முக்கியமானது.
ஏன்னா நீயோ தேவனுடைய மனுஷனே என்று சொல்லி நம்ம ஒன்னு தீமோத்தேயில வந்து நம்ம பார்க்கலாம். ஒன்னு தீமோத்தேயு 6வது அதிகாரம் 9வது வசனம் முதல் 13வது வசனம் வரைக்கும், அதுல 11வது வசனம் வாசிக்கிறேன். நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டு ஓடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. நீயோ மற்ற மனிதர்கள் எப்படி இருக்கிறார்கள் அப்படி வரும்போது நீங்கள், நீங்கள் என்றால் நானும், நாம் எப்படி இருக்கிறோம்? ஓ, கிறிஸ்துவின் நீதி நமக்கு நீதி, கிறிஸ்துவின் சிந்தை நம்முடைய சிந்தையாகட்டும், நம்முடைய பழக்கம், பேசும் முறை, கண்ணியம் குறையாமல் பேச கற்றுக்கொள்வோம். குணநலன்கள் எப்படி இருக்கிறது, என்ன ஓட்டங்கள் எப்படி இருக்குது, எதை படிக்கிறோம், உறவுகளிலே கிறிஸ்துவின் சிந்தை இருக்கிறதா, செயல்முறைகள் எப்படி இருக்கிறது, சூழ்நிலைகள் எப்படி மாறினாலும் நாம் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு மாறுகிறோமா, அல்லது சூழ்நிலைகளை நமக்கு ஏற்றமாறு கர்த்தர் மாற்றும் வரைக்கு காத்திருக்கிறோமா, என்ன செய்கிறோம், நம்ம நட்பு எப்படி இருக்கிறது, ஐக்கியம் யார் கூட இருக்கிறோம், யாரோடு பங்குதாரர்களாக இருக்கிறோம், கர்த்தரோடு நாம் இருப்போங்க, நம்முடைய பார்வைகள் செய்கிற எல்லாம் ஆண்டவர் அப்ரூவ் பண்ணுவாரா, வுட் காட் அப்ரூவ் ஃபார் திஸ், நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்க்கலாம். கர்த்தருடைய சமூகத்திலே நாம் மௌனமாக இருந்து ஒரு நிமிஷம் ஜெபித்து நாம் முடிக்கலாம். நம்முடைய பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்கிறது, அவருடைய உறவுகள், குடும்ப வாழ்க்கை, தனிப்பட்ட வாழ்க்கை ஆண்டவருக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கையாக இருக்கிறதா? நோவா, தானியேல், யோபு, கிறிஸ்துவின் சிந்தை. எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நேரத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் உங்களுடைய வார்த்தைகளை நாங்கள் கற்றுக்கொண்டோம். ஆண்டவரே, நோவாவுக்கோ உங்களுடைய கிருபை கிடைத்தது போல ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவருக்கும் உங்களுடைய கிருபைகளை கொடுங்க. கர்த்தாவே, நீங்கள் பெரிய அதிசயங்களை செய்யுங்கப்பா. ஆண்டவரே, தானியலையும் அவன் நண்பர்களையும் பிரித்தெடுத்தீரே சுவாமி. சிங்கக்கபியில் சூழ்நிலைகள் மாறினாலும் கர்த்தாவே, நீர் அவரோடு கூட மாறாதவராக இருந்தீரே சுவாமி. யோபுவினுடைய வாழ்க்கையை நாங்கள் பார்த்தோம். ஆண்டவரே, எவ்வளவு கஷ்டத்திற்குள்ளும் பாடுகளுக்குள்ளும் போனாலும் உம்மை பற்றி ஒரு வார்த்தை கூட குறை சொல்லவில்லையே கர்த்தாவே. ஆண்டவரே, யோபுவினுடைய வாழ்க்கையிலும் நோவாவினுடைய வாழ்க்கையிலும் எழுதப்பட்ட வார்த்தைகள் இல்லாத காலங்களிலும் ஆண்டவரே, நீர் அவர்கள் உள்ளத்திலே வாசம் செய்து ஆண்டவரே அவர்களுக்கு வெளிப்படுத்தினீர்கள் சுவாமி. இன்று எங்களுக்கென்று எழுதப்பட்ட வார்த்தைகள், எங்களுக்கென்று கிறிஸ்து, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை வரலாறு, ஆண்டவரே எங்களோடு கூட வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவர் என்று எங்களுக்கு எத்தனை ஆசீர்வாதங்கள் சுவாமி. எங்களை கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக புதிய சிருஷ்டியாக வைத்துக் கொள்ளும் ஆண்டவரே, எங்களுடைய உறவுகள், எங்களுடைய சிந்தனைகள், எங்களுடைய செயல்கள், எங்களுடைய பேச்சுகள் ஆண்டவரே எல்லாம் உமக்கு பிரியமுள்ளதாக இருக்கட்டும் சுவாமி. இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொருவருக்காகவும் நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம். எங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவரே தொடர்ந்து நாங்கள் உம்மோடு நடக்க எங்களை பலப்படுத்துங்க. ஆண்டவரே, இதை கேட்க போகிறவர்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை தாங்க. இயேசு ராஜாவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் சீரன் நல்ல பிதாவே. ஆமென். 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 ஆமென்.